அக்டோபர் மாதம் 30 நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? தீயவர் என் உடலை விழுங்க என்ன நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். திருப்பாடல் 27:1-2-3 வசனங்கள். எங்களுக்கு ஒளியும் மீட்புமான எங்கள் அன்பு தெய்வமே, நீர் எங்களுக்கு அருகில், எங்களுக்கு மீட்பாக ஒளியாக, எங்களுக்கு அரணாக, கேடயமாக, எங்களுக்கு கோட்டையாக நீர் இருக்கும்போது நாங்கள் யாருக்கு அஞ்சு நடுங்க வேண்டும்? யாருக்கு நாங்கள் பயந்து நடுங்க வேண்டும்? நீர் எங்களுக்காக எங்களோடு யாவையும் செய்து முடிக்கிறீர். எங்களுக்காக ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நீர் போராடுகின்றீர். அப்பா, எங்களுக்கு எதிராக மனிதர்கள் எழும்போது அவர்கள்தான் இடறி விழுகிறார்கள். எனக்கு எங்களுக்கு எதிராக ஒரு படையே பாளையம் இறங்கினோம், எங்களுடைய உள்ளம் அஞ்சாது. இதோ ஏனெனில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுடைய நம்பிக்கை உம்மீது இருப்பதனால எதை குறித்தும் நாங்கள் கலங்க மாட்டோம், நடுங்க மாட்டோம். அப்படியாக இந்த நாள் முழுவதும் உம்மீது நாங்கள் நம்பிக்கை வைத்ததினால், உமக்கு அஞ்சி நாங்கள் நடந்ததினால், இன்றைய நாள் முழுவதும் உம்முடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்தீரே, எங்களை பராமரித்தீரே, எங்களை உடனிருந்து வழி நடத்தினீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக சென்றது. உம்முடைய காருணியம், உம்முடைய கனிவு எங்களை நடத்தியது ராஜா. உம்முடைய இறக்கம் ஒவ்வொரு நொடியும், நாங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு பாதையும் அகலமாக்கி விரிவாக்கி செம்மையாக்கி நீர் விரும்புகிற பாதையில் எங்களை நடத்துகின்றீர். அதிகாலை கண் விழித்த நேரம் முதல் இதோ இந்த நிமிடம் வரைக்கும் நீரே எங்களுக்கு எல்லாமாயிருந்து உடல் சுகத்தை கொடுத்து, உடல் பலனை கொடுத்து, இந்த நாளுக்குரிய சிலுவைகளோடு போராட பலன் கொடுத்து, ஆற்றலை கொடுத்து, சக்தியை கொடுத்து, இந்த இரவு நேரத்தை காணும்படி நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டியிருக்கிறீர். நன்றி அப்பா. ஒரு குடும்பமாக, ஒரு திருச்சபையாக இந்த இரவு வேளையில நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ரச்சா. நாங்கள் அனுபவித்த, நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு குடும்பமாக உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை நாடி தேடி வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்முடைய அன்பை உணர்ந்து வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதய வாஞ்சைகளோடு, விருப்பங்களோடு உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் அனுபவித்த பயங்கள், கலக்கங்கள், கவலைகள், சோர்வுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய அருளை நாடி தேடி இந்த இரவில் நாங்கள் வந்திருக்கிறோம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாளெல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரர் தன்னுடைய இதய விருப்பத்தை அறிக்கையிடுவது போல இந்த இரவு வேளையில் நாங்களும் கூட எங்களுடைய விருப்பத்தை அறிக்கையிடுகிறோம் ராஜா. அப்பா, எங்களுக்கு கேடு வரும் நாளில் எங்களை உம்முடைய கூடாரத்தில் மறைத்து வைத்து, எங்களை நீர் உம்முடைய கூடாரத்தினுள்ள ஒழித்து வைத்து, உம்முடைய குன்றின் மேலே எங்களை நீர் பாதுகாப்பாய் வைக்கிறீரே. எமக்கு நன்றி ராஜா. எங்களை சுற்றிலும் உள்ள எல்லா எதிரிகளின் மத்தியிலும் எங்களை தலை நிமிரச் செய்து எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே. உமக்கு நன்றி ராஜா. இதோ உம்முடைய கூடாரத்தில் ஆர்ப்பரிப்போடு நன்றிகளை செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி, உமை புகழ்ந்து பாடி உம்முடைய பாதத்தில் இந்த இரவு வேளையில் நாங்கள் வந்திருக்கிறோம். தாய் கண்ணி மரியாளோடு, ஏதோ எங்களுடைய திருச்சபையில் எல்லா புனிதர்களோடு, எல்லா விசுவாசிகளோடு, எங்களுடைய காவல் சம்மனசுகளோடு, மறைசாட்சிகள், வேத சாட்சிகளோடு இணைந்து கொண்டு உலகின் ஒரு கோடி முதல் மறுகோடி வரை உலகம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற எல்லா திருப்பலிகளோடு, எல்லா ஆராதனை பலிகளோடு இணைந்து கொண்டு உடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் துதித்து பாடி புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த இரவரில் உடைய வார்த்தையின் வழியாக கூட நீர் எங்களோடு பேசுகின்றீர். அப்பா, எங்களையே தாழ்மைப்படுத்த, எங்களையே வெறுமையாக்க, எங்களுடைய ஒன்றுமில்லாமையை உணர இன்றைய நாளில் நீர் எங்களை அழைப்பு விடுக்கிறீர். இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்ற அந்த உயரிய உன்னத இதோ அந்த புண்ணியத்தை, தாழ்ச்சி என்ற அந்த புண்ணியத்தை நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். ஆண்டவரே, விருந்தினருக்கும் விருந்தளிப்போருக்கும் ஒரு போதி நீர் கற்பித்துக் கொடுப்பதன் மூலமாக இந்த தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர். விருந்துக்கு
இடத்திற்கு செல்கின்றவர்கள் முதன்மையான இடங்களை பிடிப்பதற்கு முண்டியடிப்பர். அம்மையா, இது இன்றைய நாளுக்குரிய வழக்கம் மாத்திரம் அல்ல, நீர் வாழ்ந்த காலத்திலிருந்தே அதற்கு முன்பதாகவே இருந்து வருகிறது என்பதை இதோ உம்முடைய வார்த்தையின் வழியாக நாங்கள் உணர்கிறோம். மனிதர்களுக்கு முன்பாக, இந்த உலகத்திற்கு முன்பாக தாங்கள் பெரியவர்கள் என காட்டிக்கொள்வதற்காக இதோ எல்லா இடங்களிலும் முதன்மையான இடங்களை பிடிக்க வேண்டும் என்று மனித முறையில் நாங்கள் யோசிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய இருதயத்தில் எங்களுக்குரிய பெருமைகளை காட்டிக்கொள்வதற்காக, நாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக, இதோ சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக, எங்களுடைய அகங்காரத்தை, எங்களுடைய ஆணவத்தை ஒரு வகையில் வெளிப்படுவதற்காக அநேக நேரங்களை நாங்கள் முந்தி அடிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் இன்றைய நாளில் உடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, நாங்கள் விருந்துக்கு அழைக்கப்படும் போது, அப்பா நாங்கள் விருந்துக்கோ வேறு எந்த நல்ல விஷயத்திற்கோ நாங்கள் அழைக்கப்படும் போது, உயர்ந்த இடத்தை தேடாமல் தாழ்ச்சிக்குரிய உள்ளத்தோடு அப்பா நாங்கள் பின்னாடி ஒரு இடத்திற்கு போய் அமர வேண்டும் என்று நீர் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். இவ்வாறு நாங்கள் எங்களையே தாழ்த்தும் போது மனிதர்களுக்கு முன்பாக இதோ நீர் எங்களை உயர்த்துவீர் என்ற அந்த உயரிய பாடத்தை நீர் எங்களுக்கு இன்றைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஆமாண்டவரே, இன்றைய முதல் வாசகத்திலும் கூட யூதர்கள் தான் என்ற அந்த ஆணவத்தில் ஆடியதால அழிவினை சந்தித்தார்கள். பிற இனத்தவர் எல்லாம் அல்ல கடவுளுக்கு முன்பாக தாங்கள் ஒன்றுமில்லை என்று உணர்ந்ததால கடவுளின் அருளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆமாண்டவரே, இப்படியாக உடைய வார்த்தையின் வழியாக ஆணவம் அல்ல, தாழ்ச்சிதான் எங்களை உயர்த்தும், தாழ்ச்சிதான் கிறிஸ்தோ வாழ்க்கைக்கு உண்மையான உயரிய பண்பு என்பதை இதோ எங்களுக்கு நீர் உணர்த்துகின்றீர். அப்போ ஏற்பட்ட அந்த தாழ்ச்சி என்ற பரிசுத்த புண்ணியத்தை நாங்களும் பெற்றுக்கொள்ள, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நாடி தேட, உமக்கு முன்பதாக நாங்கள் ஒன்றுமில்லை என்று உணர்ந்து வாழ, தாழ்ச்சியுடையோர் வீழ்ச்சி அடைவார் என்ற அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக, எங்களுடைய வெறுமையை உணர்ந்து தாழ்ச்சியோடு உம்முடைய பாதத்தில் பணிந்து நடக்கக்கூடிய ஒரு விசேஷித்த வல்லமையை, பரிசுத்த ஆவியானவருடைய கனியாகி இந்த தாழ்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் ஊற்ற வேண்டுமாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் அப்பா எங்களுடைய குடும்பங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் அகங்காரம், தாழ்ச்சியின்மை, நான் என்ற கர்வம், நான் பெரியவன், எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம். இதற்காக தான் ஆண்டவரே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லை, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில்லை, விட்டு கொடுக்க முடியவதில்லை. அப்பா இதோ இந்த இரவு வேளையில் எங்களுக்குரிய இந்த அகங்கார சிந்தனைகளை, நான் என்ற அந்த கர்வமுடைய சிந்தனைகளை உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா உடைய வசனத்தில் நாங்கள் வாசிக்கின்றோமே, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில் ஊடுருவி செல்லும் என்று சொல்லி சீராக்கின் ஞானம் 35:17 நாங்கள் வாசிக்கிறோம். அப்பா அப்படியாக தாழ்ச்சியுள்ள ஜபம் உமக்கு உகந்த ஜபமாக மாறுகிறது, உமக்கு பிரியமுள்ள ஜபமாக மாறுகிறது. இதோ உம்முடைய உள்ளத்தை ஊடுருவி பாய்ந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் எங்களுடைய வாஞ்சைகளுக்கும் செவி கொடுக்கிற ஜபமாக தாழ்ச்சியுள்ள ஜபம் மாறுகிறது. அப்படியாக இந்த இரவில் எங்களையே நாங்கள் தாழ்த்துகிறோம் ஐயா, எங்களையே நாங்கள் வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே, எங்களுடைய ஒன்றுமில்லாமையை நாங்கள் உணர்கிறோம் ஐயா. ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜப விண்ணப்பங்களோடு, அவர்களுடைய கருத்துகளோடு, விண்ணப்பங்களோடு, அவர்களுடைய பாரங்களோடு, அவருடைய அன்றாட சிலுவை பாடுகளோடு இந்த இரவு வேலை நாங்கள் நம்முடைய பாதத்தில் வருகிறோம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள், சோர்வுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுவிட்டு தாழ்ச்சியுள்ள இருதயத்தை, பரிசுத்தமுள்ள இருதயத்தை கொடுத்து நாங்கள் எப்போது உம்மோடு கூட சேர்ந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றும்படிக்கு, நம்முடைய தூய ஆவியானவருடைய வரங்களினால கண்ணிகளினால் எங்களை நிரப்பும்படிக்கு இதோ எங்களை நாங்கள் விட்டு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. ஜப வேலையில் இணைந்திருக்கிற இதோ எல்லா பிள்ளைகளுடைய குடும்ப கருத்துக்களையும், இருதயத்தில் இருக்கிற எல்லா விருப்பங்களையும், மாஞ்சைகளையும் உடைய கரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. வாழ்க்கையின் பல்வேறு விதமான இன்னல்களின் மத்தியில், இடையூறுகளின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, வியாதிகளின் மத்தியில, இயற்கை அசம்பாவிதங்களின் மத்தியில, உடைமைகளை இழந்து, உறவுகளை இழந்து, இழப்புகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் அப்பா நீர் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு, உடைய வானத்தின் பலகணிகளை திறந்து எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களால் பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னுமாய்க்கூட இந்த ஜப வேலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதய வாஞ்சைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களிடம் செப்ப உதவி கேட்டிருக்கிற, நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
யார் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி இந்த இரவு வேளையில் அவசியமா இருக்கிறதோ, மரணத்தோடு யாரெல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்களோ, தற்கொலை எண்ணத்தோடு யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த இரவு வேளையில என்னுடைய இருதயத்துல சமாதானம் இல்லையே, என்னுடைய இருதயத்துல எத்தனையோ பயங்களும் கலக்கங்களும் இருக்கிறதே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லையே, என்னுடைய வாழ்க்கை பயணத்துல போராடி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கை பயணத்துல உடன் பயணிக்க எனக்கு துணை இல்லையே என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர் நிறைந்த ஜபத்திற்கும் என் தகப்பன் பதில் கொடுப்பீராக ராஜா. அப்பா, நீரே ஜபம் தரும், எங்களுடைய ஜபத்திற்கு பதில் தரும் தெய்வம் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடுவாய், நான் உன் ஜபத்தை கேட்பேன் என்று சொன்னீரேப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு அப்பா உம்முடைய குரல் செவி, உம்முடைய நீர் செவி கொடுத்து, இந்த பிள்ளைகளுடைய குரலுக்கு செவி கொடுத்து, அவருடைய கண்ணீரை துடைத்து, அவருடைய வேதனைகள் கண்ணீர்கள் யாவற்றையும் துடைத்து, அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் நீர் மாற்றும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னுமாய் கூட சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் உதாரித்தனமாக தான் தோன்றித்தனமாக இந்த உலக நாட்டங்களில் மாய்ந்து மடிந்து சிக்கி கொண்டு மீண்டும் எழ முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை மாத்திரமே சந்தித்து, அப்பா எதை தொட்டாலும் தோல்வி, எதிலும் வெற்றி பெற முடியவில்லை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு நல்ல வேலை வாய்ப்பில்லை, இவ்வளவு படித்தும் என்னால் சம்பாதிக்க முடியவில்லை, சமுதாயத்தில் தன்மானத்தோடு என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி பல்வேறு வேதனைகளோடு ஒரு சமாதானமற்ற நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் தகப்பன் இந்த இரவு வேலை சந்திக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகளை இதோ உம்முடைய சுகப்படுத்தும் வல்லமையுள்ள கரங்களினால தொட்டு பா சுகத்தை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளில் மரித்து போன ஆத்துமங்களையும் கூட உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், யாரும் நினையாத ஆத்துமங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உறவுகளை இழந்து ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய உறவுகளை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உறங்க போவதற்கு முன்பதாக எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரங்கள், எல்லா சோர்வுகள், எல்லா வேதனைகளையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் ஐயா. உங்கள் மடியில் தகப்பனுக்குரிய அந்த அன்போடு, தாய்க்குரிய அந்த பாசத்தோடு உங்கள் மடியில் நாங்கள் நிறைவாய் படுத்து உறங்கிட்டு மீண்டுமாய் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றல் புதிய பலன் பெற்றவர்களாக உமோடு கூட சேர்ந்து நடக்க எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும், அமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.